வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி 55 நிமிடத்திற்கு குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் கணிப்புப்படி பெயர்ச்சியாவார். பின்னர் அதிசார கதியாக 2021ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி என்று அதிகாலை 1 மணி 50 நிமிடத்திற்கு கும்பத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு பகவான் ஜூன் மாதம் 20ஆம் தேதி என்று இரவு 8 மணி 35 நிமிடத்திற்கு வக்ரகதி அடைகிறார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி என்று காலை 11 மணி 43 நிமிடத்திற்கு மகரத்திற்கு திரும்ப வரும் குரு பகவான் அதன்பின் மகர ராசியில் நேர்கதியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 2021ஆம் வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று மீண்டும் கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். அடுத்த ஒரு வருடத்திற்கு குரு பகவான் ஏறத்தாழ 6 மாதம் மகர ராசியிலும் 6 மாதம் கும்ப ராசியிலும் சஞ்சரிப்பார். மிகவும் புனிதமாக கருதப்படும் குரு பகவான் ஒரு முழுமையான சுப கிரகமாவார். நம் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை செல்வம், கவலை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அருள்பவர் குரு பகவானே. குரு பகவான் நீதி, நேர்மை, நியாயம், தர்ம காரியங்கள், புண்ணிய செயல்கள், கல்வி கொடை போன்ற அனைத்து நேர்மறை அம்சங்களுக்கும் அதிபதி ஆவார். ஒரு ஜாதகத்தில் குரு பகவானின் நிலை சிறப்பாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் மற்ற எந்த ஒரு கிரகத்தின் சாதகம் இல்லாத நிலை குறித்து கவலையே பட வேண்டாம். சாதகமான நிலையில் உள்ள குரு பகவான் அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்தையும் மிக தாராளமாக எந்த குறையும் இல்லாமல் வாரி வழங்குவார். ஒரு ஜாதகத்தில் குருவின் நிலை எப்படி ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதோ அதற்கு இணையாக குரு பகவானின் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் கோச்சார ரீதியான பெயர்ச்சியும் தனி மனிதர் வாழ்விலும் மற்றும் பொதுவாக உலகிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போது நடக்க போகும் குரு பெயர்ச்சி ஒரு சாதாரணமான நிகழ்வல்ல. குரு பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலம் மற்றொரு முக்கியமான கிரகமான சனீஸ்வரனுடன் அவருடைய சொந்த வீடான மகரத்தில் இணைய போகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் குரு பகவான் அவரின் சொந்த வீடான தனுசில் இருந்த சனீஸ்வரனுடன் இணைந்ததால் ஏற்பட்ட அசாதாரணமான பாதிப்புகளை நாம் பார்த்தோம். 2020ஆம் ஆண்டு முழுவதும் உலகமே மொத்தமாக முடங்கிவிட்டது. கொரோனா வைரஸ் என்ற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம் அனைவரையும் மொத்தமாக முடக்கி போட்டுவிட்டது. இப்போது மறுபடியும் குரு பகவான் சனீஸ்வரனுடன் இணைய போகிறார். அத்துடன் ராகுவும் கேதுவும் உச்சமடைந்து முறையே ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசியில் 2022ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரையில் சஞ்சரிக்க போகிறார்கள். இது போன்ற நிலைகளால் அடுத்த ஒரு வருடம் உலகம் முழுவதிலும் அசாதாரண சூழ்நிலையை நீடிக்கும். நோய்கள், போர், பதட்டம், பூகம்பம், கடுமையான பொருளாதார நெருக்கடிகள், அரசியலில் நிலையற்ற தன்மை, தனி மனித வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற நிலை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டங்கள் என மிக பெரிய அளவில் நாம் சவால்களை சந்திக்க நேரிடும். இதை உங்களை அச்சப்படுத்துவதற்காக கூறவில்லை. மாறாக வரப்போகும் கடினமான காலகட்டத்தை எதிர்கொள்ள நாம் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக குரு பகவான் மகர ராசியில் நீச்சமடைவார். இதனால் தன் சுய பலத்தை இழந்து விடுவார். ஆனால் அதற்கு இந்த முறை விதிவிலக்கு. குரு பகவான் மகரத்தில் நீச்சமடைந்தாலும் அங்கே இருக்கும் சனீஸ்வரன் அந்த ராசியின் அதிபதி. ஆகையால் குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகம் நிலையை அடைகிறார். அடுத்த 1.5 வருடங்களுக்கு அசுப கிரகங்களான சனீஸ்வரன், ராகு மற்றும் கேது கிரகங்கள் பலம் அடைந்த நிலையில் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோக நிலையை அடைய போகின்ற குரு பகவானால் அந்த அசுப கிரகங்களின் தாக்கம் சற்று குறையும் என நாம் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் நமக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் நிகழ்காலத்தில் மற்றும் எதிர்காலத்திற்கான இலக்குகளை அடைய தேவைப்படும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பவர். இப்போது குரு பகவான் சனீஸ்வரனுடன் இணைந்து பலமடைய போவதால் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் கடினமான காலகட்டத்தை சங்கடங்கள் இல்லாமல் கடந்துவிட நிச்சயமாக உதவுவார். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என விரிவாக பார்க்கலாம். கண்டக சனியின் பாதிப்பாலும் கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்ததாலும் 2020ஆம் ஆண்டு முழுவதுமே கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக கடினமான காலகட்டமாக இருந்திருக்கும். அத்துடன் தனுசில் சனீஸ்வரனும் குரு பகவானும் கேதுவும் இணைந்து வாழ்வில் பல சிக்கல்களை ஏற்படுத்திவிட்டது. கொரோனா வைரஸ் தாக்குதல்களால் தினசரி வாழ்க்கையை மொத்தமாக முடங்கிவிட்ட நிலை. அதனால் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார சிக்கல்கள், வேலை இழப்பு, தொழிலில் அளவிட முடியாத நெருக்கடிகள்,
பிள்ளைகளின் சஞ்சலங்கள் உடல்நல கோளாறுகள் தேவையில்லாத பணியிட மாற்றம் பணியில் இலக்குகளை எளிதில் எட்ட முடியாத நிலை ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு தடைபடுதல் போன்று பல விதங்களிலும் குரு பகவான் உட்பட முக்கியமான கிரகங்களில் சாதகமில்லாத நிலையால் கடகராசியில் பிறந்தவர்கள் பல விதங்களிலும் 2020 முழுவதுமே பல தொலைகளுக்கு ஆளானார்கள். பல நெருக்கடிகளுக்கு இடையே வாழ்ந்து வந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக ஆறுதலாக இருக்க போகிறது. குரு பகவான் சாதகமில்லாத 6 இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 7 இடமான மகரத்தில் அந்த ராசி அதிபதி சனீஸ்வரனுடன் இணைய போகிறார். பொதுவாக மகரம் குரு பகவான் தன் பலத்தை இழந்து நீச்சம் அடையும் இடம். குரு பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது அதிக அளவில் அவரால் நற்பலன்களை கொடுக்க முடியாது. ஆனால் இந்த முறை அதற்கு முழு விளக்கு. மகர ராசியில் அந்த ராசியின் அதிபதி சனீஸ்வரனுடன் இணைய போவதால் குரு பகவானின் நீச்ச நிலை நீங்கி அங்கே நீச்சபங்க ராஜயோகம் என்ற அற்புதமான பலன்களை அளிக்கும் நிலை ஏற்பட போகிறது. அதனால் இந்த முறை கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். குரு பகவானின் 7 இடம் மிக பலம் பொருந்திய ஒன்று. இந்த குரு பெயர்ச்சினால் உங்களின் பல சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறது. குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் பணப்பற்றாக்குறையால் கடுமையாக அவதிப்பட்டு வந்த சூழ்நிலை மாறி இப்போது உங்களுக்கு போதுமான பொருளாதார வசதிகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த 2021 மிக சாதகமான நேரம். ஆனால் அதை அவசரப்பட்டு செய்துவிடக் கூடாது. கண்டக சனியால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் யோசிக்காமல் செய்யும் முதலீடுகளில் நஷ்டம் ஏற்படலாம். புதிய முதலீடுகள் செய்யும் போதோ அல்லது தொழிலை விரிவுபடுத்த முயற்சிகள் எடுக்கும் போதோ அதை பல முறை யோசித்து செய்ய வேண்டும். பல விதங்களிலும் ஆராய்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்றால் மட்டுமே அவற்றை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் 2022 உங்களுக்கு சற்று கடினமான காலமாக இருக்கலாம். அஷ்டமகுருவும் கண்டக சனியும் உங்கள் தொழிலில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதால் வரும் வருடத்தில் செய்யும் முதலீடுகள் குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சியினால் அடுத்த ஒரு வருடம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அதற்கான புதிய வாய்ப்புகளும் பிறக்கும். பணியில் இருப்பவர்கள் கடந்த கால நெருக்கடியிலிருந்து விடுபட்டு இப்போது ஒரு நிம்மதியான மனநிலையை பெறுவார்கள். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் தொல்லைகள், கூடுதலான வேலை நேரம், பணி சுமைகள், ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு இல்லாத நிலைகள் இப்போது மாறி வேலையில் உங்கள் மனம் விரும்பியபடி சாதகமான சூழ்நிலைகள் இனிமேல் தோன்ற தொடங்கும். குடும்பத்தை விட்டு நெடுநாட்களாக தொலைதூரத்தில் பணியாற்றியவர்களுக்கு இப்போது குடும்பத்துடன் சேர்ந்து வாழும் வகையில் பணியிட மாற்றம் கிடைக்கும். உங்களின் இடமாற்றத்துக்கு இப்போது நீங்கள் விண்ணப்பித்தால் சாதகமான பதில் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கடந்த ஒரு வருடமாக கடகராசியில் பிறந்தவர்கள் பணியில் இலக்குகளை அடைய முடியாமல் நிர்வாகத்தால் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அடுத்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்தபடி திறம்பட செயல்பட அனைத்து வாய்ப்புகளும் உருவாகும். அதிகபட்ச பணி சுமைகளினால் உங்களால் கொடுக்கப்பட்ட வேலையை குறித்த நேரத்தில் செய்ய முடியாத நிலை மாறி நீங்கள் இப்போது அனைத்து பணிகளையும் விரைவாக முடிக்கும் ஆற்றலையும் பெறுவீர்கள். உங்கள் பணி சுமையும் விரைவில் வெகுவாக குறையும். நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு கொண்டிருந்த நிலை மாறி கடகராசியில் பிறந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரும் 2021 மிக சிறப்பான இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்க போகும் காலமாக இருக்க போகிறது. இப்போது கடக ராசிக்கு முழுமையான குரு பலன் வரப்போவதால் திருமணத்திற்கான அனைத்து தடைகளும் நீங்கி விரைவில் கல்யாணம் நடக்கும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இப்போது தீவிரமாக இறங்கினால் உங்கள் மனம் விரும்பியபடி உங்களின் வாழ்க்கை துணையை விரைவில் நீங்கள் கைப்பிடிக்கலாம். காதலர்களுக்கு 2021 முழுவதும் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் விரும்பியபடி உங்களின் பெற்றோர் சம்மதத்துடன் இப்போது நீங்கள் மனம் விரும்பியவரை திருமணம் செய்ய ஒரு அற்புதமான நேரம் பிறந்துவிட்டது. அதுபோல முதன் முதலில் காதலை வெளிப்படுத்த நீங்கள் வரும் டிசம்பர் மாதத்திற்கு பின் முயற்சிகள் எடுத்தால் நீங்கள் விரும்பியபடி ஒரு சாதகமான பதில் உங்கள் மனம் கவர்ந்தவரிடமிருந்து நிச்சயம் கிடைக்கும். கடந்த ஒரு வருடமாக 6 இடத்தில் மறைந்த குரு பகவானால் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எழுந்திருக்கவே முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தவர்களின் உடல்நிலையில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்தால் இப்போது அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்க தொடங்கும். மாணவ மாணவிகளின் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வரும் வருடம் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் உயர்கல்வி பயில எளிதில் வாய்ப்புகள் அமையும். சற்று கூடுதல் கவனத்துடன் படித்தால் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும்.
உங்களின் கடுமையான நெருக்கடிகள் இப்போது நீங்கி இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு வேண்டிய போதுமான பணவரவு நிலையாக இருக்கும். குரு பகவான் தான் அமரும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்களை நன்கு வளப்படுத்துவார். இந்த பயிற்சியின் மூலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11, 1 மற்றும் 3 வீடுகளை பார்ப்பார். 11 வீடு லாபஸ்தானம். இப்போது உங்கள் ராசிக்கு 11 வீடான ரிஷபத்தில் குரு பகவானின் பார்வை விழப்போவதால் உங்களின் செயல்கள் அனைத்தும் எளிதில் வெற்றியில் முடியும். செய்யும் தொழிலில் நல்ல லாபமும் உண்டாகும். பணவரவில் இருந்த நெருக்கடிகள் மாறி உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் உண்டாகும். உங்களின் நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் குரு பகவானின் 11 இட பார்வையால் நிச்சயம் நிறைவேறும். அடுத்து முக்கியமாக குரு பகவானின் பார்வை 1 இடமான உங்கள் ராசியிலேயே படப்போகிறது. உங்கள் ராசியான கடகம் குரு பகவான் உச்சமடையும் வீடு. தான் உச்சமடையும் வீட்டின் மேல் படப்போகும் குரு பகவானின் சுப பார்வையால் உங்களின் அனைத்து செயல்களிலும் மிகுந்த நேர்மறை ஆற்றல் வெளிப்படும். உங்களின் தோற்றத்தில் பொலிவும் செயல்களில் தன்னம்பிக்கையும் வெளிப்படும். குரு பகவானின் பார்வையால் உங்கள் மனநிலையில் நேர்மறையான எண்ணங்கள் தோன்றி அவை நற்செயல்களாக வடிவம் பெறும். உங்களின் கருத்துக்களுக்கு உங்களை சுற்றியுள்ளவர்கள் நல்ல மரியாதையை தருவார்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உறவு நிலை நன்கு முன்னேறி கடந்த கால கசப்பனவர்கள் முழுவதும் மறைந்துவிடும். அடுத்தது குரு பகவான் 9 பார்வையாக உங்கள் ராசிக்கு 3 இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறார். 3 வீடு இளைய சகோதரர்கள், ஆன்மீகம், தகவல் தொடர்பு மற்றும் உங்கள் சுற்றியுள்ளவர்களை குறிக்கும். குரு பகவான் 3 இட பார்வையால் உங்களின் இளைய சகோதர சகோதரிகளிடம் உறவு நிலை நன்கு மேம்படும். பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி சொத்துக்கள் சுமூகமாக பங்கு பிரிக்கப்படும். உங்களின் பேச்சில் தன்னம்பிக்கை நிறைந்து மற்றவர்களை நீங்கள் சொல்வது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வைக்கும். ஆன்மீகத்திலும் நல்ல நாட்டம் உண்டாகும். நீங்கள் நெடுநாட்களாக செல்ல விரும்பிய ஆலயங்களுக்கு வரும் ஆண்டில் நிச்சயம் செல்வீர்கள். இந்த குரு பயிற்சி பாலைவனத்தில் கடும் வெயிலின் தாக்கத்தோடு நடந்து செல்பவர்கள் ஒரு நீர் நிரம்பிய சோலையை கண்டால் எந்த அளவு ஆனந்தத்தை அடைவார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகும் ஒன்றாக இருக்க போகிறது. வரும் 2021 ஆண்டு உங்கள் கவலைகள் அனைத்தும் மறைந்து குரு பகவானின் திருவருளால் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் உங்கள் இல்லத்திற்கு அருகே உள்ள பழமையான சிவாலயத்தில் நவகிரக சன்னதியில் குரு பகவானையும் சனீஸ்வரனையும் தவறாமல் தரிசித்து வரவும். கண்டக சனியின் பாதிப்புகள் முழுவதும் மறைந்து அடுத்த 1 மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போவதால் அதற்காக சரியாக திட்டமிட்டு சரியான உழைப்பை செலுத்தி குரு பகவானின் பேரருளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் ஜாதகம் சம்பந்தமாக என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.